ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கறத ஹரிஷ் வாய்ஸ் இன்றைக்கான வீடோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புதிய மாஸ்டர் பீஸான அணிமையை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த அனிமே ஒரு அன்ரேட்டடான இருக்கிற அனிமே ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அனிமே இப்படி ஒன்று இருக்குதுன்னே தெரியாது ஆக்சுவலி ஒட்டை கோசுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிறதாலுமே தெரியும் பட் இந்த மாதிரி அனிமேவை தமிழில் சில பேர் போட்டிருக்காங்க ஆனாலுமே சில பேருக்கு தெரியாமல் இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் நிறைய பேர் போட்டிருந்தாலுமே சரி அப்படின்னு இந்த மாஸ்டர் பீஸாக எடுத்து போடலான் இருக்கிறேன் பட் இந்த நான் ஏற்கனவே ரெண்டு தடவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டேன் பட் உங்களுக்காக நான் இன்னொரு தடவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி உங்களுக்காக யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ அதனால் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த அனிமேவை அப்லோட் பண்ணாமல் வேணாமா அப்படின்னு யோசிக்க முடியும் ஏன்னா அனிமே கூட பார்க்காதவன் அனிமே பிடிக்காதுன்னு சொல்கிறவனை கூட இந்த அனிமே ஒரு எபிசோடை மட்டும் எடுத்து காட்டுங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட் எப்பிசோட மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அனிமேவே பார்க்காது அனிமேவே பிடிக்காமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த ஃபர்ஸ்ட் எப்பிசோடு பார்த்தா அனிமை பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸு ஸ்டோரி லைன் எல்லாமே அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல விரும்பல நம்ம வளமுன்னு பேசாமல் இன்றைக்கி நான் எபிசோடுக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் ஒன் எபிசோட் ஒன் டூ யூ டூ தௌசண்ட் இயர்ஸ் லேட்டர் த ஃபால் ஆஃப் தீகன்ஷீனா பார்ட் ஒன் எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பிரளயத்தில் இருக்கிற நகரத்தை கட்டிகிட்டு இருக்கிறாங்க அன்றைக்கி ஒரு நாள் தான் எங்கள் மனித குலமே எல்லாமே ஒரு பறவை கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற மாதிரி அன்றைக்கி தான் நாங்கள் உணர்ந்தோம் அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஒரு பெரிய டைட்டனை பார்த்து எங்கள் முழு மனித குலமே ஆடி போச்சு அளவுக்கு பெருசாக இருந்தது அப்படின்னு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது அண்டு இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாதிரி இருக்குது அந்த செவருக்கு முன்னாடி இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த செவருக்கு குறைஞ்சதாக ஐம்பது மீட்டர் உயரமாகவும் இருக்கும் அதையுமே தாண்டி ஒரு பெரிய டைட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே எட்டி பார்த்துட்டு இருக்குது இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே உயிரே கையில் இல்லை ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் எங்கள் மனித குலமே எல்லாமே ஆடி போச்சு அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ சுற்றியுமே பார்த்தீங்கன்னா செவ்வறு மாதிரி இருக்குது இந்த செவரோட பேர் பார்த்திங்கன்னா வால் ஆஃப் ஸோ இந்த செகண்ட் சீனா செவத்துக்குள்ளே தான் மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அண்ட் சீன் கட் பண்ணா காட்டுப்பகுதிக்குள்ள நிறைய சர்வே காப்ஸ் அப்படிங்கிற ஒரு படை எல்லாமே பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸை வேட்டையாடுறதுக்காக எல்லாருமே வேகமாக போராடிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு டைட்டன் வரத பார்க்க இவங்க எல்லாருமே இந்த டைட்டன் அட்டாக் பண்ணுறதுக்காக இருக்காங்க சரி நீங்கள் எல்லாருமே அந்த பக்கம் போய் அசால்ட் ஸ்குவாட் நீங்கள் அவங்கள அடிங்க எங்கள் ஸ்குவாடு வந்து டிகாய் ஸ்குவாடாக இருக்கட்டும் ஸோ நாங்கள் அதுக்கிட்ட ஒரு பிணையாக இருக்கிறோம் நீங்கள் போய் எப்படியாவது போய் அடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு டீம் லீடர் மாதிரி இங்கே இருக்காங்க ஸோ அசால்ட் ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் அடிக்கிறக்காக மூணு பேரும் பறந்து இருக்கிறாங்க அண்ட் அதே சமயத்தில் அந்த டைட்டனுமே விடுற மாதிரி இல்லை அது அது பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்குது அதை அடிக்கிறக்காக அவங்க மூணு பேருமே பார்த்திங்கன்னா திரண்டு அந்த டைட்டனை போட்டு தடுறக்காக காத்துட்டுருக்குறாங்க எங்கள் டீம்மேட்டுக்காக இதை நான் ஒன்று அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சர்வே கப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே அடிக்கிறாரு இருப்பாங்க அதே இடத்துல சீன் கட் பண்ணி அப்படியே ஒரு அமைதியான இடத்தை காட்டிகிட்டு இருக்கிறாங்க நல்லா இயற்கையோடு அமைதியாக இருக்கிற ஒரு இடத்துல டப்புன்னு ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்குது என்னென்னு பார்த்தா சில இல்யூஷன்ஸ் அதாவது ஒரு பொண்ணை எடுத்து சாப்பிட்ற மாதிரி டைட்டன்ஸ் எல்லாமே ஊருக்குள்ள வர மாதிரி இங்கே நம்ம ஹீரோவுக்கு வருது ஸோ இவன் தான் நம்ம ஹீரோ இவனோட பேர் தான் ஹீரன் ஏகர் ஸோ நம்ம ஹீரோ டப்புன்னு கண்ண முடிக்க அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா மீகாசா ஏன் என்ன இரன் ஏன் இப்படி டக்குன்னு கண்ண முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது இல்லை நான் ஏதோ கெட்ட கனவை இருக்குது அதனால தான் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரன் சொல்கிறான் ஆனால் இரண் ஏன் நீ இப்போ தானே நல்லா அமைதியே தூங்கிட்டு இருந்தேன் எப்படி உனக்கு கெட்ட கலவலாம் வரும் அப்படின்னு மிக சா சொல்லிட்டு இருக்கும்போது ஏரன் என்ன ஏன் நீ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு மிக சா கேட்டுருக்கிறாள் அவனுக்கே தெரியாமல் இரன் அழுதுட்டுருக்கிறான் அண்ட் இப்போ தான் பார்த்திங்கன்னா சில ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க கடந்த நூறு வருஷமாக மக்கள் எல்லாருமே இந்த வால் ஆஃப் சிகன் கூட தான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த டைட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து பிரச்சனையே இவங்க அதெல்லாமே கண்டுக்காமல் இந்த செவத்துக்குள்ளே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அண்ட் அதே சமயத்தில் அவங்க ரெண்டு பேருமே விறகு தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கிறாங்க தயவு செஞ்சு நான் அடுத்ததை யாருக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இறந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சர்வே காப்ஸ்லேருந்து சில பேர் ஹார்னஸ் அப்படிங்கிற ஒரு சர்வே காப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இறன்கிட்ட கிட்ட பேசியிருக்கிறாப்புல என்ன கருமத்தை குடிச்சிட்டு வந்தீங்க இப்படி நார் அப்படின்னு சொல்லிட்டு இறன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணிட்டுருக்கிறேன் நீங்கள் சார கடிச்சிட்டு இருக்கிறீங்களா இந்த மாதிரி சமயத்தில் எதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரென்னு கேட்கும் போது நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறது நாங்களும் இரவு பக்கம் பாராமல் இங்கே நல்லா காவல் காத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கும் பசிக்கும் இல்லை அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் டைட்டன்ஸ் இன்னைக்கு இன்னே வந்து செவத்து உடச்சிக்கிட்டு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறன்னு சொல்கிறான் இங்கே பாடுறா பெரிய மனசை கேட்குறதுக்கு வந்துவிட்டான் இன்றைக்கே சிவர் வந்து உடச்சிட்டாலுமே நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம் ஸோ உன்னால் காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே டைட்டன்ஸ் எல்லாமே வந்தாலும் உங்களால் அதை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் இல்லை முடியாது தான் பட் இருந்தாலுமே நூறு வருஷமும் உடையாரு செவரு இன்றைக்கா உடைய போகுது அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நாங்கள் எந்த பிரச்சனையுமே எதிர்பார்த்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேனஸ் சொல்லிட்டு இருக்கிறாப்புல என்ன சொல்லிட்டுருக்கிறீங்க இப்போ டைட்டன்ஸ் நீங்கள் உடஞ்சி வந்தாலுமே நீங்கள் காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் கிட்டே இல்லையா நீங்களாம் எதுக்காக சர்வே காப்ஸ்னு இருக்கிறீங்க போய் செவத்து கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் காப்ஸாக இருக்க வேண்டியதான அப்படின்னு சொல்லிட்டு இறந்து திட்டிகிட்டு இருக்கிறான் என்ன தான் நீங்கள் இருந்தாலுமே என்ன தான் டைட்டன் செவத்து உடஞ்சலுமே மக்களுக்கு சில ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அதை பாதுகாக்கிற உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா எப்பவுமே சொல்லுவார் ஆனால் நீ என்ன இப்படி பண்ணிட்டு இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானஸ் கிட்ட இறன் வந்து திட்டிகிட்டு இருக்கிறான் என்னது டாக்டர் ஏகர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹானஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா ஆனா இங்கே நடக்கிறது எல்லாமே ரொம்பவே தலையில இருக்குது முதல் நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவன் பாட்டுக்கு கோவப்பட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறான் இன்னிலப்பா தம்பி என்ன பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு காப்ஸ் பேச இவன் பேசுறத பார்த்தா ஏதோ சர்வீஸ் காப்ஸ்ல ஜாயின் ஆகிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹானஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இரன் நீ என்ன சொல்லிகிட்டு இருக்கிற சர்வே கப்ஸில் நீ ஜாயின் ஆக போகிறியா அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கஸாக பேசிக்கிட்டு இருக்கிறா ஆண்ட் அதே சமயத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய பெல்லு மாதிரி அடிக்குது சீக்கிரமாக சர்வே கப்ஸ் எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டைட்டன்ஸ் வேட்டையாட போனா வெளியவங்க எல்லாேருமே திரும்ப வந்துவிட்டாங்க அப்படின்னு இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா காப்ஸ்லையும் உள்ளே இருக்காங்க நம்ம ஹீரோ இரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆசையாக பார்த்துட்டு இருக்கிறான் ஆனால் அங்கே இருக்கிற சர்வே கப்ஸ் நம்ம இரனை பார்த்துட்டு ரொம்பவே சோகமடைகிறாங்க ஏன்னா அந்த இடத்துல நல்லா வீரத்தோடு போனவங்க குத்துயிர் கொலையுறு அம்மா அடிபட்டு அடிப்பட்டு வந்துருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கள பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்குமே ஒரு சங்கடமாகி போச்சு என்னடா இவங்களாம் வெற்றிகரமாக வருவாங்கன்னு பார்த்தா இப்போ இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் மோசஸ் மோசஸ் அப்படின்னு அந்த இடத்துல தன்னோடய அம்மா வந்துட்டுருக்கிறாங்க ஸோ மோசஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட அம்மா வந்து என் பையன் எங்கே என் பையனை நான் என்ன இல்லை அப்படிங்கிறாங்க அப்படியா நீங்கள் தானே மோசஸோட அம்மா சரி அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு காஸ் பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ வந்து கொடுக்குறாங்க இதாங்க இதான் அவங்க பையன்கிட்டருந்து மிஞ்சினது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க இவங்களுக்கு உயிரே இல்லை அதை திறந்து பார்த்தது தெரியுது இது அவங்க பையனோட கை அப்படின்னு என்னை மன்னிச்சுருங்க உங்கள் பையன்கிட்டருந்து வேறு எதையுமே எங்களால் ரெக்கவர் பண்ண முடியல எங்ககிட்டே இருந்தது அவனோட கை மட்டுந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சர்வே சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி என் பையன் செத்தாலுமே பரவாயில்ல அவன் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தூண்டுகோளாக இருந்தானே இல்லையா நீங்கள் மனித ஜெயிக்கிறதுக்கு அவன் ஒரு தூண்டுகோளாக இருந்தானில்ல எனக்கு அதுவே போதும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோசஸோட அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா மெய் இருந்து அப்படி கீழே மட்டி போட்டுட்டாப்புல ஆமாம் அவள் கண்டிப்பாக அதுக்கு நல்லா ஈடு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை கண்டிப்பாக இல்லை நாங்கள் எல்லாருமே தோத்துட்டோம் நாங்கள் இங்கே வெளியே போகிற ஒவ்வொரு மிஷின்லேயுமே தோற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் நான் பண்ண ஒரு சின்ன தப்பால் என் டீம்மேட்ஸ் இருக்கிற எல்லாரையுமே நானே கொள்ற மாதிரி ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க இதுக்கு மேலே அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவுமே நடக்காது அண்ட் இதுக்கு மேலே நாங்கள் வேஸ்ட்டு தான் நாங்கள் இதுக்கு மேலே எதுவுமே பயன்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே டிப்ரெஸ்டாக கத்தி கத்தி அழுதுட்டுருக்கிறாப்ல என்னது இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்களா இந்த மாதிரி பண்ணுறதுக்கா இவங்களுக்கெல்லாம் நம்ம வரியை கொட்டி கட்டி கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாமே பேசிக்கிட்டே இருக்க தடியிலே இறன்னு பார்த்தீங்கன்னா தலையிலே ஒன்று விட்றான் எவ்வளோ தைரியம் இருந்தால் சர்வே கப்ஸ் பற்றி அப்படி சொல்லுவேன் உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இறன் அடிச்சுட்டு இருக்கிறான் அண்ட் நம்ம அவங்ககிட்ட சண்டை போடாது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்து செவத்தோரம் பார்க்கமா பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி விசிறிட்டா எதுக்காக கூட பேசிகிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்களப்போ சர்வே கப்ஸ்க்கு என்னன்னு நீ இதுக்கு மேலேயே சர்வே கப்ஸ் ஆக போறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா கேட்கும் போதே ஆதளத்தை விடுதலு முதல்ல எனக்கு இந்த எடுத்து எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் சாதாரண மக்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்தோட பேர் தான் வால் மரியாசோ அந்த வால் மரியாதை இங்க சாதாரண மக்களை பாதுகாத்துட்டு இருக்குது அண்ட் அதுக்குள்ள வால் ரோஸ் வாழ்சினா அப்படின்னு ஒரு மூணு வகையான இருக்குது அந்த ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தூரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா விறகு எத்தையுமே எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துட்டான் நான் வீட்டுக்கு வந்துவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான் ஹடடா இறன் இன்றைக்கி நிறையா விறகு பொறுக்கிட்டு வந்துட்டு போய்ட்டு இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க நல்லா வேலை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது ஆமாண்ணா நான் வேலை தான் பண்ணேன் அப்படின்னு ரொம்பவே டென்ஷனாக சொல்கிறான் உடனே அவங்க அம்மா காதை பிடிச்சி திருக்கிறாங்க பார்த்தியா அவனோட காது சூடாக இருக்குது அப்படின்னா நீ போய் சொல்கிற ஒரு பையன் போய் சொல்கிறதை அம்மாக்கு கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இரனோட அப்பா டாக்டர் ஜேகர் சரி நான் இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்புறேன் ஏன்னா எனக்கான மெடிக்கல் எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாமே சேலண்டாக போயிட்டு இருக்கும்போது மிகசாக பார்த்திங்கன்னா டப்புனு பானைப்பட்டு உடைக்கிற மாதிரி இரண் சர்வே ஆக போகிறானு வீட்டில் சொல்லிட்டா ஸோ இரண் சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பான் ஆனால் அவன் சொல்லிட்டா இரண் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் நீ சர்வே காப்ஸ்லாம் ஆகிறது தற்கொலைக்கு சமான்னு தெரியும் இல்லை அதையுமே மீறியம்மா நீங்கள் சர்வை காப்ஸ் சாப்பிடும் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் நீங்கள் என்னன்னு கேட்குறீங்களா டாக்டர் ஜேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காரில் இருக்கிறாங்க இரன் நிச்சயமாலுமே நீ எதுக்காக சர்வே கப்ஸ் ஆகணும்னு தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது இந்த உலகத்துக்குள்ளேயே இருந்து நம்ம என்னப்பா பண்ண போகிறோம் அந்த செவத்துக்கு வெளியே என்ன இருக்குது தான் நம்ம போய் பார்ப்போமே எனக்கு அது ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரன் சொல்கிறான் ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவர் அவருபட்டு கிளம்புறாப்பில்ல சரி நான் இருந்து கிளம்புற எனக்கு எக்ஸாம் டைம் ஆச்சு அப்படிங்கும்போது எங்கள் இரன் எதாவது சொன்னானே அதை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு காரில் சொல்லும்போது மனுஷங்களோட சில விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இரன் நான் என்னோட பேஸ்மெண்ட்டோட சாவியை என் கிட்ட தான் வச்சுருக்கிறேன் ஸோ உன் ரொம்ப நாளாக சீக்கிரட்டாக வச்சிருக்கிற பேஸ்மெண்ட்டு உனக்கு நான் சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறேன்ல அதே சமயத்தில் பார்த்து போய்ட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இடம் ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறான் இருந்தாலுமே நான் அனுப்ப மாட்டேன் சர்வே காப்ஸுக்கு ஒன்று அனுப்பவே மாட்டேன் அதெல்லாம் பைத்திக்காரம் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காரில் சொல்லும்போது இரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமா ஓடி போறான் மிகசா தயவு செஞ்சு என் பையனை காப்பாற்று ஏன்னா அவன் ரொம்பவே பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறவன் அவனை இப்படியாவது நீதான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகசா கிட்ட காரில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் ஆர்மின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் காட்டிட்டு இருக்காங்க அவன் வெளியூருக்கு பற்றி பேசிட்டு இருக்கும்போது மற்ற பசங்களுக்கு அதை பிடிக்காம அவனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க மரியாதையை அவன் வந்து கை அப்படின்னு இரன் கத்திட்டு அங்கே ஓடி வந்துட்டு இருக்கிறான் இங்கே பாருற அடிவங்கிற்கு திரும்ப வந்துட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அடிக்க போயிட்டு இருக்கும்போது பின்னாடி மிகசா பார்த்துட்டு ஈவன் தெரிச்சு ஓடிட்டுருக்காங்க பண்ணுறாங்க ஐயோ டே மிகாசா வரடா தயவு செஞ்சு எல்லோரும் ஓடிடுங்க மறுபடியும் நம்ம செத்துற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டானுங்க பயந்து ஓடிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறன் வரும்போது இரன் உன்னை பார்த்தவங்க பயந்து ஓடல அவங்களுக்கு பின்னாடி மிகாசா இருக்கிற அதனால தான் அப்படி ஓடணும் அப்படிங்கிறாங்க சரி வா நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கொடுக்கும்போது என்னாலேயே சொந்தமாக எந்திரிக்க முடியும் இறன் மரியாதையை கையிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்மின்னு சொல்கிறான் ஏன்னா அவன் நிறைய பேர்த்துக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான்ல அதை அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்காக நாம விட்டு இங்கே நிறைய பேருக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா வெளி உலகத்தை பற்றி பேசினா எல்லாருமே நம்மள தான் எதிரியாக பார்க்குறாங்களே தவிர அவங்க யாருமே இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறான் ஆமாம் நாம் வெளி உலகத்தை பற்றி பேசினா மற்றவங்க எல்லாருமே நம்மள எதிரியாக தான் பார்ப்பாங்க ஏன்னா வெளி உலகத்தில் என்ன இருக்குன்னு கூட இவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க கடந்த நூறு வருஷமாக இந்த செவரு அப்படியே அமைதியாக இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்பவே சாந்தமாக இருக்கிறாங்க ஆனா என்ன பண்ண முடியும் இன்னைக்கு இந்த செவரு உடஞ்சா கூட நம்மளோட கதையெல்லாமே இன்னைக்கு முடிஞ்சிடும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆர்மின்னு சொல்லிட்டு இருக்கிறான் பட் என்ன நடந்தாலுமே இறன் உன்னை நான் சர்வே கப்சல் சேர விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக சொல்லிட்டு இருக்கிறான் அண்ட் ஆர்மினுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நுணுக்கமா அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஆச்சரியத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறான் இத்தனை வருஷமா அதாவது நூறு வருஷமா உடையாத செவரு இன்னைக்கு திடீர்னு உடஞ்சிச்சுன்னா அது என்ன ஆகுன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மினு யோசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க சிகன் நகரத்துக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடி மாதிரி விழுகுது செவத்துக்கு பின்னாடி அந்த இடியெல்லாம் இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்பவே பயந்துட்டாங்க என்னடா பெரிய வெடி விபத்து மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த செவத்து கிட்ட போய் பார்க்க நம்ம ஹீரோஸ் மூணு பேருமே அதாவது ஆர்மின் ஏரன் அப்புறம் மிகாசா மூணு பேருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கே போய் பார்த்தாதான் தெரியுது இவங்க முன்னாடி இருக்கிற செவரு ஐம்பது மீட்டரு அந்த ஐம்பது மீட்டர் தாண்டியுமே ஒரு பெரிய சிகப்பு கலரில் ஒரு டைட்டனோட கையை அவங்க இருக்கிறத பார்த்துட்டு இவங்க மூணு பேரோட கல்லையுமே அப்படியே மரண விதி தெரிஞ்சுட்டு இருக்குது ஆனால் இது எப்படி சாத்தியமே இல்லையே நமக்கு முன்னாடி இருக்கிற செவரு ஐம்பது மீட்டர் உயரம் அதே மீடி இது எப்படி ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் வந்து பயந்துகிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான் அதே சமயத்தில் அந்த டைட்டன் பார்த்திங்கன்னா காலை ஓங்கி அப்படியே அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் தான் மனுஷங்க எல்லாருமே இந்த கூண்டுகளை மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு நம்ம இறன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் உதச்சா அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே செதறி போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் மேலுமே அப்படியே விழுந்து செதஞ்சு சாவறாங்க எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லா டைட்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்குது இங்கே இருக்கிற ஊர் மக்கள் செகண்ட் சிகிச்சையினாலும் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி அவங்க உயிர் பயத்துக்காக அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா டைட்டனுமே ஊருக்குள்ள வந்துருச்சு அங்கே இருக்கிற மக்கள் டைட்டன்ஸை பார்த்துட்டு திருச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லோருமே தப்பிச்சு ஓடும் போது நம்ம ஹீரோவும் ஓடி இருக்கணுமே அப்படின்னா இரன் தான் அந்த டைட்டனுக்கு நேராகவே நேராக ஓடிட்டுருக்கிறான் என்னாச்சு இரன் ஏன் அங்கே போய்ட்டுருக்க அப்படிங்கும்போது அந்த செவ்விறு விழுந்த இடத்துல என்னோட வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரணும் மிகாசா ரெண்டு பேரும் போயிட்டுருக்கிறாங்க ஏன்னா இறன் போகிறனால மிக்காஸோ பாலம் படி போய்ட்ருக்கிறா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு பயத்தில் நம்ம ஆர்மின்னா அதே இடத்துல நின்றுட்டுருக்கிறான் ஸோ இங்கேருந்து ரைட் சைடு திரும்பி போனால் நம்ம வீடு இருக்கும் நம்ம வீட்டில் எந்த பக்கமும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இறன் ரைட் சைடு திரும்ப போகுது தெரியுது அவன் வீட்டிலே தான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கல்லு விழுந்துருக்குது எச்சும் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு இறன் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா மேலே அவங்க வீட்டுக்கு கோரையே பார்த்தீங்கன்னா விழுந்து கிடக்குது அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு இரன் எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு அதை தூக்குறான் பட் குழந்தைங்களாச்சும் எப்படி அவ்வளோ பெரிய கோரியை தூக்க முடியும் அங்கே இருக்கிற எல்லா டைட்டன்ஸுமே ஊர்க்குள்ள வரத இவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இவங்க இருக்கிற சைடு ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைட்டன் வந்துகிட்டு இருக்குது அந்த டைட்டனை பார்த்தோன்னே இரன் அப்படியே பயந்துவிட்டான் அண்ட் அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் புரியுது இரன் டைட்டன் எல்லாமே ஊருக்குள்ளே வந்துடுச்சு தானே தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு நீயும் மிக்கசம் இருந்து போயிருங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா என்னால் முடியாது எப்படி நான் அவங்கள விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் என்னால் முடியாது ஏன்னா என் காலில் செதஞ்சிருச்சு இங்கே இருக்கிற செவருப்பட்டு என்னால் இதுக்கு மேலே நடக்கவும் முடியாது எப்படியாவது இங்கேருந்து போயிடு அப்படின்னு அவங்க அம்மா காரில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் ஹானஸ் இங்கே வந்துட்டாங்க ஹானஸ் தயவு செஞ்சு குழந்தைங்க எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிரு அப்படின்னு கார்லா சொல்லும்போது போது என்ன என்ன பயந்தாங்கன்னு நினைச்சுட்டு கார்லா என்னோட கடமை சரியான இது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுவாட ரெடி பண்ணிட்டு ஹானஸ் பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கும் போது அந்த டைனை ஹானஸ் ஆசாந்து போய்ட்டா அந்த டைட்டன் பாத்ததுக்கு அப்புறம் இவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு இதுக்கு மேல நவனால போராட முடியாது தெரிஞ்சுக்கிட்டேன் தன்னோட ஸ்வாட உள்ளே சொருகி வச்சுட்டு இரன் அப்புறம் சார் ரெண்டு பேரும் தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கா எங்க அம்மாவை காப்பாற்றணும் மரியாதை என்ன வீடு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும் போது இரன் எப்படியாவது உயிர் பழச்சுருவ அம்மா அம்மாவுக்காக நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதே சமயத்தில் தன்னோட அம்மாவுக்கு இவங்க ஒன்றா சேர்ந்து அதெல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்குது தயவு செஞ்சு போகாதீங்க இங்கேயே திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும்ல அந்த டைட்டன் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கார்லா வந்த டைட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு இருக்குது இதை பார்த்து இறனுக்கு உயிர் இல்லை அம்மா மரியாதையும் எங்கள் அம்மா விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இறன் அதுங்க கத்திக்கிட்டே இருக்கும்போது காரலோட கழுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா உடச்சி அந்த டைட்டன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாயில போட ட்ரை பண்ணிட்டு இருக்குது இதை பார்த்து இறனுக்கு உயிரில் தன்னோட அம்மா முன்னாடியே சாக போகிறத இவனால எதுவுமே பண்ண முடியல மிகாசாவும் அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறா அவரோட கண்ணில் மரண பீதி தெரியுது அந்த டைட்டன் காரில் ஒரு கடி கடிச்சோடனே காரலோட ரத்தம் அந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம இரன் அப்புறம் மிக்காசா இவங்க முன்னாடியே தான் பார்த்துட்டு இருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பயமோ அப்புறம் எல்லாருமே கூண்டுகளை அடைஞ்சிருக்கிற ஒரு பார்வை மாதிரியும் எனக்கு தோணுச்சு அந்த ஒரு நாள் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு யாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே